அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுகம் முடிவு நாளுக்கு முன்னால் ஏற்படுகிற முக்கியமான 10 நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 10 நிகழ்வுகளில 3 நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். 1 தஜ்ஜால், 2 ஈசா நபியுடைய வருகை, 3 யாஜூஜ் மாஜூஜுடைய அட்டகாசம், அவர்களுடைய அழிவு, இவற்றை பார்த்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 10 அடையாளங்கள் என்று சொல்வதுமே ஏதோ பாரதூரமான இடங்களில் நடக்கும் நினைக்கிற கூடாது. 10 எப்படி இருக்கும் கேட்டா, ரசூலுல்லாஹி பொதுவா சொல்றாங்க, 1 நிலையேறி விட்டு ஆரம்பித்து விட்டால் அடுத்தது 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 போயிட்டு இருக்குமா. அதனால இந்த 10 நடக்கிறதுக்கு பாருங்க, பெரிய அளவிலான கேப் இருக்காது. 1 முடிஞ்சவன அடுத்தது வந்துடும், 1 முடிஞ்சவன அடுத்தது வந்துடும், 1 முடிஞ்சவன அடுத்தது வந்துடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 10ங்கிறது என்ன, இதிலே வருது பாருங்க, அதாவது தஜ்ஜால் வருக, உடனே ஈசா வருக, உடனே யாஜூஜ் மாஜூஜ் வருக, உடனே அவர்கள் அழிவு, அப்படி அடுத்த பாருங்களா. இந்த மாதிரி தான் ஏனைய அடையாளங்களும் கூட இருக்கும், ஏனைய அடையாளங்களும் கூட அப்படித்தான் இருக்கும். அந்த ஏனைய அடையாளம் என்னன்னு கேட்டா, இது முஸ்லிம்கள் வரக்கூடிய 2901 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா வ நஹ்னு நத்தலாக்கரு, நாங்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். மாத்த லாக்கரும், எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்டார்கள். அப்ப நவ்குருசா, கியாமத்து நாள் யுகமுதினால பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்ப ரசூல் சொன்னார்கள், இன்னஹால் அந்த கூம ஹத்தா தருவன கபலகா அஸ்ர ஆயாத்தின், 10 சான்றுகளை, அத்தாட்சிகளை, அடையாளங்களை, நிகழ்வுகளை நீங்கள் காணாத வரை அந்த யுகமுதினால் வராது. 10 வரை நீங்க அவசரப்படுறீங்க, 10 நிகழ்வுகள் வராமல் அது வராது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு என்னென்ன 10 தெரியணும்ல, துஹான், ஒரு புகை மூட்டம் ஏற்படும் என்றார்கள். வத்தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். வத்தாபத்து, ஒரு பிராணியை பற்றி சொன்னார்கள். ஒரு துலோம் சம்சினி மகரிபிகா, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் என்று சொன்னார்கள். ஈசாபடு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவுடைய வருகையை பற்றி சொன்னார்கள். ஓ யாஜூஜ் மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜை பற்றி சொன்னார்கள். மூன்று மிக பிரம்மாண்டமான பூகம்பங்களை பற்றி சொன்னார்கள். அந்த 3 பூகம்பங்கள் எங்க ஏற்படும் கேட்டா, ஹஸ்வம் பில் மஷ்ரிக், ஒன்னு வந்து மஷ்ரிக்கு சூரியன் உதிக்கிற திசையில, கீழ் திசையில ஏற்படும். ஹஸ்வம் பில் மகரிபி, இன்னொன்னு மேல் திசை நாடுகள் பகுதியில் ஏற்படும். ஹஸ்வம் பில் ஜல்லிகத்தில் அரபு, இன்னொன்னு அரபு தீபகற்பத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, வாசிருதாலிக்கு நாரும், கடைசியா ஒரு தீப்பிழம்பு ஒன்று மக்களை தகுருஜு மினல் யமனி தத்துருதும் நாசைலா மகிஷரியும், மக்களை விரட்டி செல்லக்கூடிய ஒரு நெருப்பு ஒன்று புறப்பட்டு வந்து அவர்களை மகிஷருக்கு, மகிஷர் மீதானத்துக்கு அவர்களை விரட்டி அடிக்கும் என்று வந்து ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இது சஹி முஸ்லீம்ல 2901 ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரியான கருத்துக்கள் வந்து இன்னொரு ஹதீஸ்ல 5162, அதுவும் முஸ்லீம் உள்ளதான், அதை பார்க்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இந்த அடையாளங்கள்ல இந்த 3 பூகம்பங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். இந்த 3 பூகம்பங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஏற்படும் இந்த 10ல சொல்லிட்டாங்க. எங்க ஏற்படும், ஒன்னு வந்து கீழ் திசையில ஏற்படும், இன்னொன்னு மேல் திசையில ஏற்படும், இன்னொன்னு வந்து ஜஹீரத்துல் அரபு, அரபு தீபகற்பத்தில் ஏற்படும். இப்ப நம்ம எத்தனையோ போகங்களை வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம், இதையெல்லாம் நீங்க சம்மந்தப்படுத்த கூடாது. இந்த அடையாளங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவுகோல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா, ஒன்றை ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. அது ஒண்ணு, பூகம்பங்கிறது இன்னமும் 20 நூற்றாண்டுல மட்டும் நடக்கிற காரியம் இல்ல, அது அடிக்கடி எல்லா காலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டுதான் வருகிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் சொன்னால், அது வந்து பயங்கரமான விளைவுகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய, இதுவரை நடந்திருக்காது என்று மனிதன் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாக தான் இருக்க முடியும். அப்படிதான் குறிப்பிட்டு முக்கியமான நிகழ்வுகளை சொல்லும் பொழுது, சாதாரண விளையாடுன நம்ம மெட்ராஸ்ல ஒரு பூகம்பம் வந்து இதையெல்லாம் ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. 5 ரிக்டர், 6 ரிக்டர், 7 ரிக்டர் இதெல்லாம் கணக்கே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு சொல்றது பார்த்தா அது 10-12 போகும். அது போகும்போது எப்படி போகும், அவங்க கிழக்கும் நாட்டிக்கும் அந்த செய்தி பரபரப்பு அழகுக்குள்ள மேற்கு வந்தாலும் அந்த பரபரப்பு அரபு தீபகத்து போட்டு நடக்கும். இப்படி 3 சங்கிலி தொடராக ஒரு பூகம்பம் வந்த உடனே முடிவு பண்ணிடலாம்,
வரப்போகிறது தஜ்ஜால் கிஜ்ஜால் எல்லாம் மூணு வந்த உடனே அடுத்தடுத்து வந்த உடனே சரி நெக்ஸ்ட் தஜ்ஜால் தான் அடுத்து ஈசா நபி தான் அடுத்து யோஜிஜ் மோஜிஜ் தான் என்று தெரிகிற அளவுக்கு அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கும். ஏன்னா விசுவாசம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க மூணு நடக்கும் ஒண்ணு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒன்று வந்து விட்டால் அடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால இந்த மூன்று பூகம்பங்கள் இந்த பூகம்பத்துக்கு அறிவுகளை எதிர்பார்க்கக்கூடாது. பூகம்பங்கள் இப்ப வந்து வந்துடும் சக்கரம் வந்துடும் பூகம்பம் வருவதற்கு வந்து அதுக்கு அறிகுறி முன்னறிவிப்பு அதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சு இருக்க முடியாது. இப்ப வேண்டாம் அதுக்கு நாளைக்கு என்ன வந்துடும். அப்ப இந்த மூன்று பிரம்மாண்டமான ஒரு பூகம்பத்தை உலகம் சந்திக்க இருக்கிறது. அது மூன்று திசைகள்ல நடக்க இருக்கிறது. அது ரொம்ப வரலாற்றுல பேசப்படக்கூடிய பூகம்பமா இருக்கும். அது வந்த உடனே டோட்டல் உலகம் அடைவதற்குரிய மீது ஏழு அடையாளங்கள் வரவிருக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க. இது வந்து நடக்கும்போது அனுபவிச்சுக்கிறோம். தஜ்ஜால் மாதிரி ஒரு ஆழப்பத்தின செய்தி இல்லை. அதெல்லாம் வர்ணிக்க இயலாது. பூகம்பம் வரும்னா வரும் அவரும் அது வந்து வரும்போது அனுபவிக்கணும் அனுபவிச்சுக்கிறாங்க. அதான் அதுல உள்ள அது மூணு வளர்க்காச்சு மூணு மூணு ஆறு ஒழிப்பு பாருங்க. இது ஒரு மூணு ஏற்கனவே ஒரு மூணு சொல்லியாச்சு ஆறு ஆயிடுச்சு. ஒன்னு இந்த மூன்றும் எப்படி வரலாம் கேட்டா டைம் சொல்லப்படல ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும் என்று ஒரு சுசல்லா சொல்லி இருக்கிறதுனால இந்த மூணு பூகம்பத்துக்கு பிறகு தஜ்ஜால் வரலாம் அல்லது தஜ்ஜால் வந்து ஈசா நபி வந்து யாஜூஜ் மௌஜூஜ் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் கெட்டவனா உலகத்தில் இருப்பாங்களே அந்த இடத்துல இந்த மூணு வரலாம். இதுக்கு பிந்தி அது வரலாம் அல்ல அதுக்கு பிந்தி இது வரலாம் அது நாம அனுமானிச்சுக்க சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும் சொன்னாங்க. அதனால எப்படி இந்த மூன்று பூகம்பங்கள் வரலாம் என்று கேட்டா யாஜூஜ் மௌஜூஜ் அழிவு முடிஞ்ச உடனே இந்த மூணு பூகம்பங்கள் வரலாம் அல்ல தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நசாராக்களோட யுத்தம் நடக்கும்னாங்கள அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற காலத்திலேயே அதை ஒட்டியே தஜ்ஜால் வர்றது கொஞ்சம் முன்னாடியே என்ன செய்யலாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துவிட்டு அப்புறம் கூட என்ன செய்யலாம் தஜ்ஜால் வரலாம். நமக்கு டைம் பிக்ஸ் பண்ணப்படல. ஆனா இது நம்பணும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பூகம்பம் ஒரு வரலாற்றுல பேசப்படக்கூடிய பூகம்பமா வரும் பொழுது தொடர்ந்து ஒன்றை ஒன்று தொடர்ந்து வரும்பொழுது ஆஹா யுக முடிவு நாள் நெருங்கிருச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நிறைவேறப்போகிறது என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய நடத்தைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னொன்று என்ன சொல்றாருன்னா தாபத்துங்கிறாங்க ஒரு உயிரினம் ஒன்று வரும். இந்த அடையாளங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு உயிரினம் ஒன்று வரும்ங்கிறாங்க. இந்த உயிரினம் என்னங்கிறதுக்கு வந்து ஹதீஸ்களை நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிராணி வந்து புறப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க. இந்த பிராணி என்ன பிராணி தான் ஆடு பிராணி மாடு பிராணி மனுஷன் கூட பிராணி தானே என்ன பிராணி வரும்னா என்ன இது வந்து சஹாபாக்களும் பெருசா விளக்கம் கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெரிய அளவுக்கு விளக்கம் சொல்லல. பிராணி வரும் அவர்கள் சொல்வார்கள். அதனால் ஒண்ணு விளங்குது பிராணினா நம்ம பார்த்ததா இருக்காது ஆடு வரும் ரசூல்லா சொல்லல மாடு வரும்னு சொல்லல ஏதோ உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிராணி ஒண்ணு வரும் என்ன புதுசா ஒரு பிராணி வந்திருக்குதான்னு மக்கள் பேசுவாங்க. அதான் பிராணியுடைய வருகைங்கிறது இல்லைன்னா இருக்கிற பிராணியை வந்துச்சுன்னா அடையாளம் ஆகாது. அடையாளம் அடையாளம் சொன்னாங்க ஒரு ஆள் ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம் சொல்றோம்னு சொன்னா அவனுக்கு மூக்கு இருக்கும் சொன்னா அடையாளம் ஆகுமா எல்லாத்துக்கும் தானே இருக்கு. அடையாளம் சொன்னா இல்லாம சொல்லணும் அவனுக்கு வாய் இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. வாயில என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கும்னு சொன்னா அது அடையாளம் ஆகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக முடிவு நாளுக்கு அடையாளமா சொல்லும் பொழுது பிராணி வரும்னா இப்ப இன்னைக்கு கூட பிராணி இத்தனை பிராணி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்ப இதெல்லாம் அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளமா சொல்றாங்கன்னு சொன்னா அந்த பிராணி என்பது நீங்கள் பார்க்கிற ஆடாக மாடாக இந்த தோற்றத்தில் இந்த வடிவத்துல இந்த மாதிரி இந்த டைப்ல இருக்காது. இது வரைக்கும் யாரும் பார்க்காத கேட்டிடாத எந்த பூங்காக்கடலையும் எந்த மிருகக்காட்சியாலையும் எந்த ஜூக்கள்லையும் இல்லாத எந்த ஆய்வுகளையும் தட்டுப்படாத டினோசோராவும் இல்லாத அந்த எலும்பு கூடும் கிடைக்காத ஒரு புது சைஸான ஒரு பிராணி வரும் என்பதுதான் ஊகிக்கலாம். ஹதீஸ்ல சொல்லப்படல ஒரு பிராணி ஒன்று வரும்னு சொல்லி மட்டும் சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல கிடைக்கிறவங்க குரான்ல கூடுதலாக கிடைக்குது. ஹதீஸ்ல கிடைக்காட்டா கூட குரான்ல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா சூரத்து நம்ல 27வது சூராவுல 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வைதா வக்கால் கவுல அலையும் அவர்களுக்கு எதிரான அந்த முடிவு அளிக்கணும் என்ற முடிவு ஏற்படும் பொழுது அகரஜினாலகும் தாபத்தம் என அருளி அவர்களுக்காக பூமியிலிருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம். அப்ப பூமியிலிருந்து வெளிப்படுத்த போகுது இன்னும் படைக்கவெல்லாம் படல அல்லாத என்ன ஆகண்டு ஆயிட்டு போகணும். நம்மளை படைச்ச ரப்பல்லாஹ் ஒரு பிராணியை படைக்கிற பெரிய விஷயம் கிடையாது. உலகத்தை அழிக்க போகும்போது எல்லா அவசியமா தான் நடந்துட்டு இருக்கும். அழிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு எல்லா விஷயமா தான் நடக்குது. அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டா அந்த பிராணி வரும் நிப்பாட்டிக்கிறாம துக்கள்ளி முகம் அந்த பிராணி அவர்களோடு பேசும் மனிதர்கிட்ட பேசும் பிராணின்னு வருது. பிராணிகள் பேசாது
கிளி பேசுறதுலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேச்சு கிடையாது, விலங்கி ஒரு பேர் தான் பேச்சு. அது சொல்லி கொடுத்தது சொல்லணும், வளங்க வளங்கதான் என்ன கொடுக்குறோமோ அது சொல்லணும், சொல்லணும் கற்பனை அற்புதம் வளங்க. அப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு பேச்சு கொடுக்கறதுனால பேசுறத பேசுற பிராணி இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது இது என்னன்னு கேட்டா அன்னதாசனு நம்முடைய அரசர்கள் மக்கள் நம்பாம்பாமல் இருக்கிறார்களே அது குறித்து பேசும். ஏன்னா இந்த மாதிரி மனுஷனா இருந்துகிட்டு ஏன்பா அந்த மாதிரி இருக்கிறீங்க, எல்லாம் வந்து எப்படியாச்சும் இந்த கடைசி நேரத்துல திருந்திக்கிற மாட்டாங்களாங்கிறக்காக வேண்டி இதை பார்த்தாலும் இருந்தலாம்ல. மனுஷன் பேசுனா கேட்கல, ஒரு மிருகம் பேசுது கேளுங்கடா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரும்னு சொல்றான் குர்ஆன். என்ன செய்யணும் 27:82 வசனத்துல, அதாவது துக்கள்ளி முகம்னு சொல்றான், துக்கள்ளி முகம் அண்ணன் நாசக்கானோ வியாரியாத்தினாலா யூக்கினோன், மக்களை நம்பாமல் இருக்கிறாங்களே என்று அவர்களிடத்துல அது பேசும் என்று அல்லாஹ் சொல்றதுனால இவ்வளவுதான் ஹதீஸ்ல கிடைக்குது. கிடைக்கிறதான் சொல்ல முடியும், ஒரு பிராணி ஒன்று வரும் என்று ஹதீஸும் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆன்லயும் அது பேசுகிற பிராணியா இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இது வந்து எப்ப வரும்னா உலகத்தை அழிக்கணுங்கிற அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதுக்குரிய முன் நிகழ்ச்சிகள் இதெல்லாம். ஒரு அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முஸ்தீபுகள் இருக்குல்ல, அந்த முஸ்தீபுகள்ல இப்படி ஒன்னு எல்லாம் கிளப்பி விட்டு இப்ப என்னடா சொல்றீங்க இப்போ கேளுங்கடா உலகம் போல போயிடும் அப்படி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு பிராணி பேசுனுச்சு சொன்னா அதை டிவியில படம் எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் காட்டி பண்ணுவாங்க, அதனுடைய பேச்சை அனுப்பிட்டு பேரும் கேட்பான். அப்ப இது உலக மனிதன் திருந்து வரதுக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் எல்லாம் கொடுத்து பாக்கலாம். இந்த இது வருது, இது எப்ப வர்றது, அந்த மூணுக்கு முந்தைய பிந்தியான்னு வரல. அதாவது இந்த மூணு நிகழ்ச்சி இருக்குது, தஜ்ஜால் ஈசா இதெல்லாம் வந்து யாஜூஜ் மாஜூஜுக்கு பிந்தியும் வரலாம், அல்ல அதுக்கு வரதுக்கு முந்தைய வந்துடலாம், ஆனா அடுத்தடுத்த வரும் பெரிய கிடமெல்லாம் வராது. இந்த பத்து எப்படி இருக்கும்னா ஒன்னு வந்த ஒண்ணு அழிவு அழிவு நோக்கி போய்கிட்ட பயணம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம், அப்புறம் பிரேக்கே வராது, அழிக்கிறது முடியாது. அதனால வந்து இந்த பிராணிங்கிறது ஈசா அலி சலாம்லாம் வந்து யாஜூஜ் கொல்லப்பெற்ற பிறகும் வரலாம், அல்லது முந்தைய அவங்க எல்லாம் வந்த பிறகு இந்த மூணு பூகம்பம் ஏற்பட்ட பிறகு அந்த பிராணி வந்து அதுக்கு பிறகு வந்து தஜ்ஜால் வரவும் அதுவும் வாய்ப்பு இருக்குது, எப்படி வேணாலும் வரலாம். இது வந்து பிராணியை பற்றி உள்ள சமாச்சாரம் அது. அதுக்கடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து 10 அடையாளத்துல புகை மூட்டம்னு ஒன்று சொன்னாங்க, புகை ஏற்படும், புகை மூட்டம் ஏற்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. புகை மூட்டம்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து பெருசா வரல விளக்கங்கள். புகை மூட்டம் எல்லாம் அதெல்லாம் விளக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமா இருந்ததுனால சகாபாக்கள் கேட்கல, ஏதோ ஒரு புகை மூட்டம் வரும் போல இருக்குன்னு நம்பிட்டு போயிட்டாங்க. இந்த புகை மூட்டத்தை பத்தி குர்ஆன்லயும் சொல்லப்படுது, இந்த தாபத்தை பத்தி சொல்ற மாதிரி உயிர் பிராணி சொல்ற மாதிரி புகை மூட்டம்ங்கிற டாபிக்கை பொறுத்த வரைக்கும் திருமலை குர்ஆன்லயும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, புகைன்னே ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல, சூரத்து துஹான், புகை மூட்டம், அந்த 44வது சூரா. அந்த சூராவில் வந்து 10, 11 இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த புகையை பத்தி ஃபர்தகி நீ எதிர்பார்த்திருப்பீராக, யௌம தகத்தி சமாவுபி துஹானின் முபீன், வானம் தெளிவான ஒரு புகையை கொண்டு வரும். வானத்திலிருந்து தெளிவான புகைன்னா என்ன அர்த்தம், அந்த புகை வானத்திலிருந்து படல விடுற புகை உலகத்தில் 50 பேருக்கும் தெரியும் அர்த்தம். அதான் தெளிவான புகைங்கிறது. தெளிவான புகைன்னா ஒருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சு மத்தவருக்கு தகவல் சொல்றதா இருக்காது, தெளிவா இருக்கிறது நீ இந்த நேரம் இருக்கணும், நீ இந்த நாட்கள் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு மேனத்தை பார்த்துருந்து வீட்டுல வந்து சொல்லுவோம், போய் பார்த்தா மேனம் ஓல்பி இருக்கும், அப்படியான காட்டிட்டு மறைகிறது அல்ல இது. இது எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டா, விதுஹானின் முபீன், தெளிவான ஒரு புகை மூட்டம், வானத்துல உலகம் அழிக்கிறதுக்கு முன்னாடி வானத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகை மூட்டம் ஏற்படும். அது எப்படிப்பட்ட புகை மூட்டமா இருக்கும்னா, எகுஷன்னாஸ், மனித குலத்தையே மூடிவிடும், முழு உலகத்துக்கும் அர்த்தம். இந்த புகை மூட்டம் ஒரு ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு ஊருக்கோ உள்ள வானத்துல வராது, முழு வானத்திலும் வரும், முழு வானத்திலும் வரும், முழு மனித குலத்திற்கும் அது தெரியும். ஏன்னா இப்படி மொத்த உலகமும் கருப்பா அப்படி மூடிடுச்சு, என்ன ஆகாயத்துல மேகமும் தெரியாது, சூரியனும் தெரியாது, சந்திரனும் தெரியாது, அப்படி கருப்பா தான் இருக்கும். புகைனா கருப்பு தானே, புகை மூட்டம் வந்து முழு உலகமே என்னமோ கிரகணத்தில் ஆட்பட்ட மாதிரி இரவுக்குள் நுழைந்து விட்ட மாதிரியான ஒரு காட்சியாக அது அமையும். அப்ப கூட கேட்பாங்க, ரப்ப நக்ஷி அதாபு நீக்கிறவன் நாங்க நம்புறோம், ஏன்னு பெரிய அதாபு, எப்ப உங்களுக்கு சூரியன் நாளைக்கு வரலையோ, எப்ப அந்த புகையில சிக்கி கிடக்குறீங்களோ, அதை விட தான் அதாபு கிடையாது. அவன் கேட்பாங்க, ரப்ப நக்ஷி பண்ணல்லாம் அந்த அதாபு நீக்கிறது நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ணாகும்போது இருக்கிறாங்க, தெளிவான ஒரு தூதரை வந்து சொல்லி சொல்லி விட்டாரு. அப்புறம் என்ன நீங்க கேட்க போறாங்க, மேல கேட்க கேட்க போய்
அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறான். அப்ப இந்த யுகமுடைய நாளைக்கு முன்னாடி இது ஒரு நடக்கும். ஒரு பிராணி வந்து பேசும் சொன்னாங்க, அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த புகை மூட்டை ஏற்படும், அதுவும் நடக்கும். எப்ப முந்தி பிந்தி எப்ப நடக்கலாம், அதாவது இந்த பத்து அடுத்தடுத்து வருமே தவிர, இது வந்து பின்னாடி நடக்கலாம், முன்னாடி நடக்கலாம். பின்னாடி நடப்பதற்கு கூடுதல் காரணம் இருக்கிறது, சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா அந்த பூமியை நல்லா சுத்தி ரிவேசில சுத்த விடும் பொழுது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த பத்து அடையாளங்கள்ல இந்த புகை மூட்டம் ஒன்று ஏற்படும் என்றும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது ஒண்ணு ஆயிடுச்சா. அடுத்தது வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெருப்பு, ஒரு நெருப்பு ஒண்ணு வரும். நெருப்புண்டா என்ன நெருப்புன்னா, ஹிஜாஸ் இருக்குல்ல, ஹிஜாஸ், ஹிஜாஸ்னா இப்ப உள்ள சவுதி அரேபியா. ஹிஜாஸ்ன்னு சொல்றதுக்கு இப்ப என்னன்னா சவுதி அரேபியான்னு சொல்றாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹிஜாஸ் மாகாணம். அந்த ஹிஜாஸ் உடைய பகுதியிலிருந்து ஒரு தீப்பிழம்பு பரியும், புறப்படும். புறப்படுனா என்ன, தீ படந்துகிட்டே வரும். அது எங்க அளவுக்கு வரும் கேட்டா, புஸ்ராவுல இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய கழுத்து, ஒட்டகத்துடைய கழுத்துல இந்த வெளிச்சம் போடும். அதாவது அந்த வெளிச்சம், அந்த தீயுடைய ஜுவால எங்க வரைக்கும் வரும் கேட்டா, ஈராக்கு வரைக்கும் வருங்கிறாங்க. ஹிஜாஸ்ல வரக்கூடிய நெருப்புடைய அந்த பிரகாசம் ஈராக்கு வரைக்கும் வருங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு தீப்பிழம்பு ஒண்ணு அழிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படியாச்சும் அதை காட்டி, இதை காட்டி, அந்த அடையாளம் அந்த அடையாளம் காட்டி எப்படியாவது திருந்த மாட்டாங்களாங்கிறதுக்காக வேண்டி அல்ல இந்த மாதிரியும் பண்ணுவான் என்று சஹீஹுல் புகாரியில 7118 பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லீம்ல 2902 பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, அந்த ஹிஜாஸ்லயும் ஈராக்ல அந்த ஏரியா ரசூலுல்லா சொன்னாங்களே, அதெல்லாம் தீப்பிடிக்கிறதுக்கான சாமான்கள்லாம் ரொம்ப வச்சிருக்கிறாங்க. வழங்குற உலகத்துல எங்கேயும் கூட பிடிக்காது. அங்கதான் அந்த பெட்ரோல், போக்குவரத்து, குருடாயில், தாரு எல்லாமே அந்த புடிச்சாலும் பத்து நாள் பத்துனதுதான், பத்தலையே சேஃப்டியா உள்ள வச்சிருக்காங்க. எங்க நேரம் டேங்க உடச்சு விட்டு பத்த ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஒரு காடு பத்து அணைக்க முடியுதா? காடு பத்திக்கிட்டு எரியுது, விமானத்துல தண்ணியை போட்டு பீச்சு அடிக்கிறாங்க, வருஷக்கணக்கில் எரியுது, அங்கே அணைக்க முடிய மாட்டேங்குது. அப்ப காடுல காடு எரிவதை விட வந்து இந்த பொருள்கள், குருடாயில்கள் எரியறது வந்து ரொம்ப லேசு, அணைக்க கஷ்டம். புடிச்சுக்கிறீங்கன்னா அணைக்கிறது கஷ்டம், எத்தனை மாசங்கள் ஆனாலும் அணைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி பத்திர நெருப்பு எங்க வரைக்கும் வரும்னா, இப்படி படந்துகிட்டே வரும், பிரம்மாண்டமா வரும் என்று அங்க பத்தி விட்டுருவான். அல்ல எரியல சாமான இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஆராய்ச்சி பண்ணி கூட பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல பத்திக்கிட்ட எரியுங்கிறாங்க, அப்படி ஒரு சாமான் இருக்குமோ கீழே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கூட பெட்ரோல் கண்டுபிடிச்சாங்க தெரியல. அவ்வளவு சாமான் கீழே வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் மண்ணுக்குள்ள கடலுக்குள்ள எல்லாம் அதான் கிடக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடையாளங்களும் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதுவும் அதான் தீ பத்துறது ஒண்ணு, அங்க புக மூட்டம் ஏற்படுறது ஒண்ணு, இதுல ஒன்றுக்கு ஒன்று பின் வராம ரெண்டு ஒன்னா கூட வரலாம். இதெல்லாம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இப்படியான ஒண்ணு நடக்கும். அந்த பிராணி ஒண்ணு புறப்பட்டு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும், மூணு பூகம்பம் நடக்கும். இதெல்லாம் உலகம் நடந்த பிறகு வந்து உலகம் அழியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இவ்வளவுக்கும் பிறகு இறுதியாக உள்ளது என்னன்னு கேட்டா, ஒன்னே ஒன்னு இருக்குது, என்ன அதான் கடைசி, அதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த பத்து காரியத்துல இந்த ஒன்பதுல அந்த மூணு அடுக்கெல்லாம் தர்த்திப்பு உங்களுக்கு சொல்ல வேணும். அதாவது தஜ்ஜால், ஈசா, யாஜூஜ், மாஜூஜ் என்று தர்த்திப்பு சொல்ல வேணும். இந்த மூணு வருஷம் நடக்கும். இந்த மத்த ஆறு, இந்த மூணுக்கு பிந்தி நடக்கலாம், மூணுக்கு முந்தி நடக்கலாம். மத்த ஆறு விஷயங்கள் வந்து இந்த மூன்று அடையாளங்களுக்கு முன்னையும் நடக்கலாம், பின்னையும் நடக்கலாம். ஆக இந்த ஒன்பது, முன்ன நடந்தாலும் பின்ன நடந்தாலும் ஒன்பது அடையாளங்கள் நிகழ்ந்துருச்சு. ஒன்பதுக்கு பிறகு இந்த ஒன்பது அடையாளங்கள் நிகழ்ந்த நேரத்திலையும் கூட மனிதன் திருந்திக் கொள்வானையானால், தன்னை வந்து தப்பு செஞ்சுட்டோன்னு உணர்வு உணரக்கூடிய சான்ஸ் தானே. ஒரு பிராணி வந்து பேசுனா மனிதன் திருந்த மாட்டான். உலகமே இருட்ட காரிருள் ஆக்கும் போது அல்லாவுடைய பயம் வராது. நமக்கே வரும், ஒரு ஆபத்துல மாட்டும் போது அல்லா மருந்தும் கூட அல்லாந்து கூப்பிட்டுருவான. இதெல்லாம் மனிதன் மூணு இடத்துல பிடிச்ச ஆட்டி பிரம்மாண்டமான பூகம்பத்தை போட்டு, ஒரு குஜராத் பூகம்பத்துல மக்கள்லாம் எவ்வளவு கடவுள் நம்பிக்கை அதிகமா பெற்றாங்க பார்த்தமே. அப்ப ஒரு சின்ன ஒரு அற்பமான பூகம்பத்துல இவ்வளவு பெரிய ஒரு பக்தி மார்க்கங்களா மாறுறாங்கன்னு சொன்னா, அது வந்து உலகத்திலேயே ஒரு வரலாற்றுல இல்லாத ஒரு பூகம்பம் இருக்கும் போது மனிதன் திருந்துவான். இந்த திருந்துதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால்
கடைசியா நிகழவிருக்கிற ஒரு காரியம் இருக்குது. அந்த பத்தாவது உலகம் அழியறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த பிரம்மாண்டமான நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு பின்னாடி வந்து எந்த நடந்த ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது, திருநிறது கிடையாது, அழிவுதான். அழிவு அழிவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் அழிவுடைய அறிகுறிகள். அந்த பத்தாவது காரியம் தான் அழிவை தோக்குறது. அழிவை தோக்கின பிறகு தமிழ் எடுத்துக்கப்படுமா, திருநிறம் எடுத்துக்கப்படுமா, அந்த பத்தாவது அடையாளம் என்ன? அதை இன்ஷால்லா நம்ம நாளைக்கு பத்தாவது முக்கியமான அந்த இறுதியான அடையாளத்தை நாளைக்கு விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ன பெரிய லாஜிக் பண்ணிக்கிட்டு மிருகம் எப்படி பேசணும் கேட்கறது வந்து இந்த காலத்துல கேட்கல, அந்த காலத்துல கேட்கலாம். இவங்க போயிட்டு இருக்க மனுஷன் போயிட்டு இருக்கிற போக்க பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு குளோனிங்கிறான், என்னென்னமோ பண்றான், ஆட்டுத்திக்கு மாட்டுல போடுறான், மாட்டுத்திக்கு ஆட்டுல போடுறான், கிராஸ்ங்கிறான், இப்படி ஒண்ணு வரைக்கும் நினைச்சா பண்ணி ஏற்கமான பண்ணி கூட மிருகம் பேசி பண்ணலாம். ஆனாங்க அதனால இவங்க இப்ப என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறோம். மனிதனும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அல்லாசியம்ங்கிறது ஒண்ணு, மனிதன் செய்யறது இல்லை தாரமான ரிப்பேரா எல்லாம் பண்றது ஒன்னொருக்கு ஒண்ணு ஆச்சுன்னு சொன்னா ஒரு புதுசா என்னவாக உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா வந்து ஒரு பிராணி பேசும் என்பதுல வந்து பெருசாக ஆழ்த்திக்கிற தேவையில்லை. நெசமான உண்மையாக பிராணிய அப்படி கிளப்பி படைச்சு கூட எல்லாம் இறக்கலாம், அல்லது நீங்க படைப்புலையில நீங்க உண்டாக்குறதுல என்னதான் ஒரு கிராஸ் பண்ணி விட்டு கூட எல்லாம் செய்யலாம். ஆனா எதிர்கால இருந்தாலும் கேமத்து உலக முடிவு நாளுடைய அடையாளத்திற்காக வேண்டி அதை செய்யலாம். இது வரைக்கும் உலகம் தோன்றியில் இன்னைக்கு வரைக்கும் மிருகங்கள் எல்லாம் பேசுனது இல்ல. இது மிருகங்கள் வந்து மக்கள் மிருகங்கள் வந்து சில நல்லடியார்கள்ட்ட நபிமார்கள்ட்ட பேசினதாக வேண்டுமானால் சில சான்றுகள் நீங்க பாக்கலாம். இது என்ன செய்யும்னா எல்லாத்தையும் பேசும். இது வந்து மக்களுக்கு போய் பயன் பண்ற மாதிரி இருக்கு, கல்யாண நாசம் இருக்கு, மக்கள்கிட்ட போய் பேசும் என்று இருக்கிறது. அப்படியான ஒரு பிராணி வரும் என்று நம்ம நம்பிக்கொள்ள வேண்டியது. அதுக்கு பிறகு அந்த மற்ற அடையாளங்கள் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே யுகமுடிவு நாள் ஏற்படும் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இதுல முக்கியமான 9 நிகழ்வுகளை நாம் தெரிந்துவிட்டோம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்வோடு உலகம் முடிய போகிறது. அந்த நிகழ்வுக்கு முன்னாடி சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் அழிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாண்டு சொல்வதற்கு ஒருத்தன் உலகத்தில் இருந்தால் அவன் அழிக்க மாட்டான். எப்ப இந்த உலகம் அழியும்னா, ஹத்தா லா யுகால ஃபில்லர்லி அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்ற ஒருத்தனும் உலகத்தில் இல்லாவிட்டால் தான் உலகம் அழிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 211 ஹதீஸ்ல நீங்க பார்க்கறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இந்த உலகம் அழியணும்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மரணத்திற்கு பிறகு மக்கள் திசை மாறி போய்விடுவார்கள், ரொம்ப தாறுமாற போயிருவாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக இருப்பாங்க பாருங்க. இவர்கள் கூட அல்லாஹ் என்ன செய்வானா, நல்லவர்களையெல்லாம் மூத்தாக்கிடுவானா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பிறகு அது ரொம்ப நாளைக்கு சகஜமாக விட மாட்டான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒன்றை ஒன்று அடையாளமா வந்துகிட்டு இருக்குது. அப்ப அம்புட்டு நல்லவர்களும் டோட்டலா கெட்டு போறதுக்கு ரொம்ப காலம் இருக்கும். ஒரு சமுதாயம் முழுசா கெட்டு போறதுக்கு ரொம்ப காலம் இருக்கும்ல. இப்ப ஒரு சிந்திங்க அவ்வளவு நல்லவங்களை அன்னைக்கு ஆகிட்டோம், அடுத்த வருஷம் அம்புட்டு பேர் கெட்டவங்க ஆக மாட்டோம். இதுல 1 கோடி பேர் முதல்ல கெட்டவனா போவான், அடுத்த தலைமுறையில 10 கோடி பேர் கெட்டவனா போவான், அடுத்த தலைமுறையில 50 கோடி பேர் கெட்டவனா போவான். இப்படித்தான் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு இப்படி ரொம்ப காலம் ஓடி அதுக்கு பிறகு அப்படி நினைச்சிடாதீங்க. எப்படி நடக்குமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அந்த 7 அவங்க மௌத்தா போன பிறகு சும்மன் யுருசிலில்லா ஹுரீஹன் பாரிதத்தன் மின் கிபலி ஷாம், ஷாம் சிரியா திசையிலிருந்து ஒரு குளிரான ஒரு காற்றை எல்லாம் அனுப்பி வைப்பான். இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அந்த காற்று அப்படியே மரணிக்க செய்துவிடும். ஒரு காற்று அனுப்புவா, நல்லவர்களே அப்படி அழகா கொண்டு போயிரும். அதாவது கெட்டு போறதுக்கு வந்து ரொம்ப டைம் அல்ல வரமாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு பிறகு நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்ட மாறிடுவாங்க. அந்த ஒரு ஜெனரேஷன் தான், அதுல உள்ள நல்லவர்களை எல்லாம் அழகாட்டு செய்வாங்க. யுக முடிவு நாள்ல தண்டனை அளிப்பான, அப்படி அளிக்காம சாதாரண ஒரு மரணத்தை கொடுத்து அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 5233 சஹீஹ் முஸ்லிம்ல உள்ளது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், மகா கெட்டவர்கள் மாத்திரம் மிஞ்சுவார்கள், ஒரு நல்லவன் இருக்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தால் 7 கழிச்ச பிறகு கொஞ்ச நேரத்துல நல்லவன் கெட்டவன் தனியா பிரிஞ்சு போயிடும். நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ் வந்து வித்தியாசமான முறையில் அப்படி கைப்பற்றி கொள்கிறான், கெட்டவர்கள் மட்டும் மிச்சமாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்று கேட்டால், அதாவது லா யாரிஃபூன மஅரூஃபன் வலா யுன்கிரூன முன்கரன், ஒரு நல்லதையும் நல்லதையும் ஒதுக்க மாட்டாங்க,
ஒரு தீயலையும் தீயலன்னு காண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ அதான் செய்வாங்க. நன்மை தீமை எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போய் எத்தப்பத்தல் உலகம் செய்தானோ போய் கூறலா தஸ்தகையும் செய்தான். இவங்கள்ட்ட மனித வடிவத்துல எடுத்து வந்து சொல்லுவானா, ஏண்ட வெக்கமா எப்படி செய்தாமுக்கு இருக்குமா, அதாவது செய்தாமு டூட்டியல் என்ன கெடுக்கிறது, செய்தான் ஆசிரியப்படுவானா, எப்படி நாசம் போயிட்டானோ, ஒன்னு ரெண்டு நல்லா செய்ய மாட்டானோ நீங்க அப்படின்னு செய்தான் வெக்கப்பட்டுக்கிட்டு அலா தஸ்தகையும் ஏண்ட வெக்கம் இல்லையா, அவங்களுக்கு இப்படி அநியாயம் பண்றீங்கள என்று செய்தான் கேட்குவான் என்றும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறமா சிலைகளை வணங்க சொல்லுவான், உருவ சிலைகளை வணங்க சொல்லுவான், பல விதமான தப்புகளையும் செய்ய சொல்லுவான். இது மாதிரியான ஒரு காலம் வரும் பொழுதுதான் உலகாலியா வச்சிருந்த 9 அடையாளங்களுக்கு பிறகு இவ்வளவு மோசமா போயிரு, டோட்டலா ஒரு நல்லவன் இருக்க மாட்டான், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாரும் இல்லாத நேரத்தில் தான் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதை நம்ம நினைக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, முஸ்லீம்ல 5174 சொல்றாங்க, கொஞ்சம் கூட நன்மை இல்லையோ அவர்தான் மிஞ்சு மிஞ்சுவார், அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த வழியில அவர்களும் திரும்பி சென்று விடுவார்கள், தப்பான பாதைக்கு போய் விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் உலகம் அழியறதுக்கு முன்னாடி ஒரு நல்லவன் இருக்கும், அதாவது நல்லவன்ல அல்லாண்டு சொல்றவன் கூட இருக்க மாட்டானா, அவ்வளவுக்கு மோசம். அல்லாண்டு சொல்றது ஒரு சின்ன நல்லதுலயே ரொம்ப சின்னது, அல்லாண்டு பெரிய காரியம் கிடையாது, அதை சொல்றது கூட ஒருத்தன் இல்லாத அளவுக்கு போங்கடா கடவுளாக கத்தரிக்காவுன்னு சொல்ற அளவுக்கு காரியம் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாகும் பொழுதுதான் அந்த கடைசியான ஒரு அடையாளம் நடக்குது. அந்த கடைசியான அடையாளம் என்னன்னு கேட்டா, கிழக்கே நம்ம சூரியன் உதிக்குது, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா தகூமு சாஅத்து கியாமத்தால் ஏற்படாது, ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் கிழக்கே உதிக்கிற வரைக்கும் மேற்கே உதிக்கிற வரைக்கும் யுக முடிவு நாள் வராது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கிழக்க சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது என்ன ஆகும் கேட்டா, மேற்கில் உதிக்கும், மேற்கில் உதிக்கும்டா என்ன, எப்ப உதிக்கும் மேற்கில, அதாவது நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இது பூமி உருண்டை, அதுக்கு ஏராளமான எண்ணற்ற எவிடன்ஸ்களை இஸ்லாம் வச்சிருக்குது. இந்த உருண்டையான பூமி வந்து கிழக்க சூரியன் உதிக்கிறதுக்கு மேற்கு உதிக்கணும்னு சொன்னா, இந்த சூரியன் தன்னுடைய சுழலும் திசையை நேர் எதிரா மாத்தணும், எப்படி சுத்திக்கிட்டு இருக்குதோ அதுக்கு நேர் எதிரா சுத்த ஆரம்பிச்சா கிழக்க உதிக்கிறது மேற்கு உதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சுத்தி ஒரு முறை நிப்பாட்டுறதுதான் அந்த இதெல்லாம் பண்ணது. இது தஜ்ஜால் வரும்போது அந்த கடைசி நாள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எல்லாம் சுலபம் பண்ண ஆரம்பிச்சுதான், ஆரம்பிச்ச உடனே இந்த புகை நெருப்பு அது இதுன்னு எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் போது ஒரு நல்ல கூட இருக்க மாட்டான். அப்ப சூரியன் வந்து கிழக்க உதிக்கிற சூரியன் வந்து மேற்க உதிக்கும் என்று சொன்னார்களே, அது நடக்கிற வரைக்கும் யுக முடிவு நாள் வராது. சரி, இந்த கிழக்க உதிக்கும் போது மேற்க உதிச்ச சின்ன நிகழ்ச்சியா, ஆறி பேர் மாட்டான் அப்படி பேரு, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சுன்னு சொன்னா எல்லா நாள் ஏன்னு கேட்டா உதிக்கணும்னு நீங்க நினைச்சிட கூடாது, அதனுடைய விளைவுகளையும் சேர்த்து யோசிக்கணும். உதிக்குதுன்னா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற இப்படி திருப்பி சுத்தினா அவன் அடிச்சு பிறண்டு உழுவ மாட்டான், காருமா என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அவர் பயிற்சியை முடிச்சு போயிடும். இப்ப நமக்கு கூட இந்த சூரியன் சுழற்சி ஏன் நமக்கு தெரியல, சூரியன் இப்ப சுத்துது ஏன் தெரியலன்னு சொன்னா, கருவுல இருக்கும் போதே இந்த சுழற்சியும் சேர்த்து நம்ம வந்து பழகிட்டோம், இப்படித்தான் சுத்துதுங்கிற சுத்துறதுக்கு ஏன் தெரியாம இருக்குன்னு கேட்டா, நமக்கு வந்து பழகி அதுலேயே இருக்கும். இப்ப வந்து ஒரு சாக்கடையிலே இருந்து சுத்தம் படுத்துறவனுக்கு அந்த வாடகை கேட்டு தூங்க இயலாது, நமக்கு ஒரு சாக்கடை வாடகை இருந்தா தூங்க இயலாது, ஏன்னா அந்த வாடகை காணாட்டி இருந்து இறந்துட்டா நம்ம மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து இப்ப ரிவர்சல் ஆகும் போதுதான் அந்த சுழற்சியே தெரியும். இப்ப பஸ் போய்கிட்டே இருக்கும் நமக்கு எல்லாம் தெரியுமா, ரிவர்சல் அடிச்சா மட்டும் தெரியுதா இல்லையா. அந்த மாதிரி வந்து எதுக்கு ஜாஸ்தியா பழகி கொள்கிறோமோ அது வந்து நமக்கு தெரியவே செய்யாது. முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், மிதிச்சு போகும்போது ஏறி உட்காந்து ஓட்டும் போது இன்னொருத்த ஓட்டுறப்ப ஆச்சரியப்படுவோம், எப்படி காலம் உண்டாம ரெண்டு வீட்டுல எப்படி ஓடுதது, பெரிய ஆச்சரியமா இருக்கு, உழவ போறாங்களே, ஒத்த கை விட்டுட்டு போறானு ரெண்டு கை விட்டுட்டு போறானு இப்படிலாம் ஆச்சரியப்படுவோம். நம்மளே ஓட்டி பழகிட்டோம்னு அது நமக்கு ஆச்சரியமாக தெரியாது, நம்மளால அனுபவிக்குமா ஆச்சரியம். அதனால இந்த சூரியன் கிழக்க உதிச்ச ஒழுனா என்ன அர்த்தம் தெரியுமா, அதனுடைய விளைவுகள்லாம் சேர்த்து நீங்க யோசிக்கணும், விரட்டி திருப்பி பிரேக் அடிச்சு அப்படி ரிவர்ஸ்ல சுத்த விட்ட உடனே அவன் அவன் எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும், அப்படி மாறி போயிடும், என்ன ஆகும்னு விளங்காது. அந்த மாதிரி மென்டலாவும் பாதிக்கப்பட்டு போயிருவான், உடனாலும் பாதிக்கப்பட்டு போயிருவான், பீதியில அட்டஞ்சி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா கலாச், அப்படி உதிக்கும் பொழுது
மக்களும் அதை காணும் பொழுது ஆமனும் அஜிமாவும் அம்புட்டு பேர் நாயகாதான். அம்புட்டு மேல அஜிமான் கொள்வார் கொள்ள மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அழிக்க தீர்மானம் பண்ணி சுத்த விட்டாச்சு. இனிமேலாம் பஞ்சா பறக்க போதேன்னு அப்படி ஒரு வேசில சுத்த விட்டுதான் தூள் தூளா மலர்கள்லாம் பறக்கிறதா நடக்க போகுது. என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதுக்கெல்லாம் இது வேணும். எல்லாம் நினைச்சது எல்லாமே ஆக்கிடுவான். இந்த பூமி தூ பஞ்சு பஞ்சா மலைகள் பறக்கும், அது பறக்கும் இது பறக்கும் சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் எப்ப நடக்குது? ஒரு திருப்பி அடிச்சு பிரேக் அடிச்சோம்னா மண்டை மூஞ்சல உடைக்கிறது இல்லையா? பஸ்ல 40 கிலோமீட்டர்ல போகும்போது பிரேக் அடிச்சா மண்டை தெரிக்குது. 60ல போனா என்ன செய்யுது? ரொம்ப மோசமா இருக்கு. 1000 கிலோமீட்டர்ல ஓடக்கூடியது பிடிச்சி ரிவர்ஸ் அடிச்சா என்ன ஆகும்? ரிவர்ஸ் கீழ அடிச்சு திருப்பி அடிச்சோம்னு சொன்னா அவன் பிறந்து சாவ போறான். அறந்துகிட்டு போய் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆன உடனே எல்லாங்கிறானுங்க. யாரு பள்ளியாச பக்கம் வராதவன், இரவு நினைச்சு பார்க்காதவன், ஒரு மிதிதான் டிரைவர் மிதிக்க வேண்டியது பிரேக்க. எல்லாம் கடவுளே காப்பாத்து. அப்ப இந்த பிரேக்கு என்ன ஆகுறதுங்க? 1000 மைல் வேகத்துல உள்ளதை பிடிச்சி பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? ஆமனும் அம்புட்டு பேர் ஈமான் கொள்வாங்க. ஆனா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? லா என் பவு பைராசு ஆமன மண் அலைஹா. அதை பார்த்த உடனே பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் அதை நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். அதற்கு முந்தி நம்பிக்கை கொண்டிருக்காத எந்த ஆத்மாவுடைய ஈமானையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றானே, அது இதுதான். ஒரு ஆயத்து ஒன்னு இருக்கு குர்ஆன்ல, அது என்ன இருக்குன்னு கேட்டா, நப்சுக்கும் அதன் ஈமான் பயனளிக்காத நாள் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் நம்பிக்கை கொண்டு விடுங்க இருக்குது. அதை சுசலாம் சுட்டி காட்டுறாங்க. ஈமான் பயனளிக்காது நல்லா சொல்றாங்க. இந்த நாள் தான் அது ரிவர்ஸ்ல ஆன உடனே அது நடக்காது. இது சஹிஹுல் புகாரியில 4635 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இதே விஷயத்தை வந்து 4636 ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அப்ப இந்த ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் நானும் ஒத்துக்கிறேன், நானும் வர்றேன், நானும் வர்றேன் எல்லாம் என்ன செய்வான்? எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவான், ஏகத்துவங்களை ஏத்துக்கிடுவான், அல்லாம நம்பு இறங்குவான், இனிமே ஒழுங்கா திருந்து இறங்குவான். அல்லாதும் முடிவு பண்ணிட்டு முடிக்க போறேன்டானே, அதுக்கப்புறம் நீ திருந்து என்ன வருதுங்கிற அழிவு வேலையை துவக்கி விட்டான். அழிக்கிற வேலையை துவக்கிற பிறகு எல்லாம் வந்துகிட்டு என்ன செய்ய முடியாது? அவகாசம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து சஹி முஸ்லீம்ல இருக்கிறது ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, அந்த பேசுகிற பிராணியும் தஜ்ஜாலும் சூரியன் மேற்கே உதிப்பதும் நடக்கும் பொழுது யாருக்கும் ஈமான் பயன் தராது அப்படின்னு ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல இருக்குது 227. இந்த மூணு நிகழ்ச்சிக்கும் சேர்த்து ஒரு ஹதீஸ் வருது. அதாவது இந்த சூரியன் உதிக்கும் போது மட்டும் இல்லாம இந்த பிராணி பேச ஆரம்பிச்சவனையே இவங்க வந்து ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது, தஜ்ஜால் வந்தவனையும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதை வந்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. ஏன் புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு கேட்டா, தஜ்ஜால் காலத்துக்கு பிறகு எவ்வளவு பேர் திருந்தி வருவாங்க, ஈசா நபிக்கு ஏத்துக்கிடுவாங்க, நல்லவர்களா மாறுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப தஜ்ஜால் வந்தவங்க ஈமான் பயனளிக்காதுன்னு கேட்டா, தஜ்ஜால் காலத்துல வாழும்போது மட்டும் அது, அந்த 40 நாளைக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு வந்து ஈசா நபியுடைய கண்ட்ரோல் வந்த பிறகு அப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் நடந்தது, இந்த தாபத்துல இருப்பாங்க பிராணி, இந்த பிராணி வந்து விடுமையானால் ஈமான் பயன் தராது என்பதற்கு வேண்டுமானால் இதோட நம்ம ஜாயின் பண்ணலாம். அந்த சுத்துறதும் பிராணி வருவதும் கூட ஒன்னா இருக்கலாம். ரிவர்ஸ்ல சுத்துற வேகத்துல கூட பூமிக்குள்ள கிளம்பிட்டு ஒடியாடலாம். பூமியில இருந்து வெளிப்படுத்துவோங்கிறான அந்த வேகமா தூக்கி அறிஞ்சவன் அங்கே இருந்து பிராணி ஒன்று கிளம்பிட்டு வந்து அழிய போகும்போது மேட்சாவும் பொருத்தமாக இருக்கும். அப்ப இந்த தஜ்ஜாலுக்கு வந்த பிறகு ஈமான் கொள்வார்கள் என்று வேற ஹதீஸ் இருக்கிறதுனால, தஜ்ஜால் காலத்தில் யாரும் ஈமான் கொண்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாம்பத்திற்கு பாருங்க, ஒரு பிராணி பேசும் பிராணி, அது வந்தாலும் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்றாங்க. அப்ப இந்த சூரியன் மேற்க உதிக்கிற சம்பவமும் இந்த பிராணி வரக்கூடிய சம்பவமும் ரெண்டும் சமகாலத்தில் இருக்குமே, ஆனால் ரெண்டும் குழப்பமும் இல்லை. ரெண்டு ஏறக்குறைய ஒரே அந்த சுத்தி விட்ட பிறகு பிராணியும் பேச விட்டு தொலைஞ்சு நாசமா போங்கடான்னு சொல்லி என்ன செய்வாங்கல்ல, அழிச்சிருவாங்க என்று புரிந்து கொண்டோமே, ஆனால் அதுல ஒரு குழப்பமே இல்லை. அதுல இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹி முஸ்லீம்ல 4872 ஹதீஸ், மன் தாப கப்ல அன் தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னால் யார் திருந்திக் கொள்கிறாரோ தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். இது 4872 முஸ்லீம்.
அதே முஸ்லீம்ல 4954வது ஹதீஸ்ல இருக்குறது இன்னல்லாஹ அஸ்வஜல்ல யபுசுது யதஹு பில்லைலி லியதுப முஸீஉன் நஹார் ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها رسول الله صلى الله عليه وسلم சொல்றாங்க அல்லாஹ் என்ன செய்றானா தினமும் ডেইলি இரவு நேரத்துல தன் கைகளை விரிக்கிறான் எதுக்கு விரிக்கிறான் பகலில் பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்கிறதுக்காக வேண்டி வாங்கப்பா கேளுங்கப்பா நம்ம கிட்ட வாங்கல அப்படிங்கறானா அல்லாஹ் பகலில் கை நீட்டறானா எதுக்காக வேண்டி ராத்திரில பாவம் செய்யறானா திருந்திருக்கான் ডেইলি இன்னைக்கு நாளைக்கு நமக்கு தெரியாதானோ அப்படி நடக்குதுன்னு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நடக்குது நடக்கும் அல்லாஹ் டெய்லி என்ன செய்யறான் தினசரி மனிதன்கிற தப்பு செய்யறவனா தான் படைக்கப்பட்டிருக்கான் ராத்திரில தப்பு செய்வான் யா அல்லாஹ் தெரியாம மன்னிச்சுக்கலாம்னு சொல்றானா வா 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 சீக்கிரமா நான் தயாரா இருக்கிறேன் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூப்பிடுறானா இது எது வரைக்கும் அல்லாஹ் டெய்லி இந்த வேலையை செய்யலாம்னு கேட்டா ஹத்தா தத்துலா ஷம்சு மின் மக்ரிபிஹா சூரியன் கிழக்கு மேற்கில் இருந்து உதிக்கிற வரைக்கும் நடக்கு உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு இறக்கிற நிலை இருந்து கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் டெய்லி இது நடக்கும் கேளு கேளு இப்போ இருந்துருக்க இப்போ இருந்து புகைய பார்த்துட்டியா திருந்து மூணு பூகம்பத்தை பார்த்துட்டியா திருந்து ஒடியா நெருப்பை பார்த்துட்டியா ஒடிய ஒடிய திருந்து தஜால பார்த்துட்டியா தேவஜி மஞ்சள் பார்த்தியா ஈசனுடைய வாபா ஒடியா அப்படிமா இல்ல எப்ப நடக்காது கிழக்க உதிக்கிறது மேற்க உதிச்சு அவ்வளவுதான் யாருடைய ஈமானும் அவருக்கு பயன் தராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது வரைக்கும் அல்லாஹ் வந்து கை நீட்டி மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் என்பதற்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து இதெல்லாம் முடிஞ்ச உடனே தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா உலகத்தை அழிக்கிறான் எப்படி அழிக்கிறான் அந்த உலகத்தை உலகம் நடக்குது அதாவது கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சிருச்சு சுத்துது பலவிதமான நிகழ்வுகள் நடக்குது இவ்வளவுக்கும் பிறகு எல்லாம் என்ன செய்யணும் இதோட உலகத்தை அழிச்சிடணும் என்று முடிவு பண்ணும் பொழுது இந்த சுழற்சிய வேக சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதோ நிறுத்தியோ ஒரு சத்தம் தான் உலகத்தை அழிக்கிறதுக்கு என்ன நடக்கும் ரெண்டு சூர் ஊதப்படும் ஒரு சூர்ல ஒரு சூர்னா ஒரு குழல் ஒரு சூர்னா ஒரு குழாய் மாதிரி வடிவத்தில் இருக்கிற ஒரு குழல் தான் சூரும்பாங்க அது அல்ல என்ன மாதிரி படைச்சிருக்காங்க நமக்கு தான் தெரியும் அந்த சூர ஊதன உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 39:68 அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஓ நிஃபிக ஃபி சூர் சூர் ஊதப்படும் ஃபஸரிக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் அப்படியே மூர்ச்சித்து சாவார்கள் விழுவார்கள் இல்லா மன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அது முதல் சூர்ல எல்லாரும் அழிய மாட்டாங்க சூர் ஊதன உடனே ஏன் அழிய மாட்டாங்கன்னா சில டியூட்டிகளுக்கு எல்லாம் நியமிச்சு வச்சுக்கிறாங்க மலக்குகள்லாம் அவங்களும் அழிய மாட்டாங்க சில மலக்குகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஓய் அஹ்மீது அரச ரப்பிக்க போக்கவும் யோமைதின் சமானியா இந்த உலகம் அழிக்கப்படுற நாள்ல உமது இறைவனுடைய அரசை வானவர்கள் 8 சுமந்திருப்பார்கள் அவங்க எல்லாம் இருக்கணும் இல்லாமலே அல்ல அரசு நிப்பாட்டி வைப்பான் இருந்தாலும் வானவர்கள் சுமந்து கொள்வார்கள் அழிக்கணும் வான பூமி எல்லாம் அழிக்கணும்ல டக்குன்னு அரசத்துக்கு தோல்றதுக்கு மறக்கிறது முதல வச்சுக்கிட்டு அல்ல என்ன செய்வான் உத்தரவு போடுவான் இருக்கு அப்ப அவர்கள் எல்லாம் இருக்குவார்கள் அது மாதிரியான சில பணிகள் கொடுக்கப்பட்ட வானவர்களை தவிர வானத்தில் உள்ளவர்கள் பூமியில உள்ளவர்கள் எல்லாம் ஒரு ஊதுதான் ஒரு சத்தம் கொடுத்த உடனே ஊருத்தை இல்லாம அழிச்சு விடுவோம் அல்லாஹ் அழிக்கிறதுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு பாரதூரமான வேலையெல்லாம் செய்யறது இல்லை ஒரு சவுண்டு தான் அப்புறம் சும்மன் நுஃபிஹ ஃபீஹி உஹ்ரா பிறகு அதுலேயே இன்னொரு தடவை ஊதப்படும் ஒரே சூறு தான் அவன் அதுலேயே சாகவும் செய்வான் அதை பொழைக்க வைக்கவும் செய்வான் அல்லாஹ் அதான் அல்லாஹ்வுடைய சிவ தன்மை அப்ப சும்மன் நுஃபிஹ ஃபீஹி உஹ்ரா அதுலயே திரும்பி அல்லாஹ் ஒரு ஊதுவான் ஃபைதாகும் கியாமுன் எழுந்துருவோம் உடனே அவர்கள் எழுந்து நீங்க பார்க்க ஒருத்தருத்து பார்த்துக் கொள்வார்கள் அல்லாஹ் அப்ப இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்து சும்மா கண் மூடி கண் திறக்கிறதுக்கு தான் உலகம் அழிக்கிறோன்னு நம்ம ஒரு அழிவு ஒரு புயல் வந்து அழிக்கிறது வைங்களேன் புயல் அழிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு வாரமாச்சும் ஆகும் 3-4 முந்தைய அந்த காத்து வரும் அது வரும் அழிக்கும் பேஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மழை ஊறணும் மரங்கள் ஊறணும் கட்டிடங்கள் ஊறணும் அது இடிஞ்சு விழுவும் இது இடிஞ்சு விழுவும் ஒரு காத்து ஒண்ணு வரணும் இப்படியே நடந்து அரைஞ்சு எரிஞ்சு முடிக்கிற உருவம் நாசமா போறதுக்கு அது பறக்கத்தான ரொம்ப நாட்கள் தேவைப்பட்டுரும் இது எப்படி நடக்கும்னு கேட்டா இல்லாக்கள் பசார் தான் கண்மூடி திறப்பவங்க அப்படி பேர் போனோம் ஃபோன் ஒரு சத்தம் முடிஞ்சிச்சு எங்கனே ஒருத்தர் இருக்க மாட்டான் ஒருத்தர்லாம் கிடையாது ஒரு பூகம்பத்துல சாவரம் இருந்தா கூட இன்னைக்கு ஒருத்தன் ஜாவும் 3 பிறகு தோண்டி வைப்பான் உசுரோட கிடப்பான் அப்படி எல்லாம் கிடையாது இதுல என்ன நடக்குன்னு சத்தம் அவ்வளவு காலி கம்ப்ளீட் பினிஷ் பண்ணி விட்டுருவான் அதே மாதிரி இன்னொரு போது ஊதுவான் எல்லாம் பாத்துட்டு போய் கேட்பாங்களா இப்ப இதாகவும் கேமன் எழுந்துருன்னு அல்ல
அப்ப 39 68 இத பாக்குறீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு அழிவு நிகழ்வுகள் வந்து கடைசியா ஏற்படும், இதுதான் கடைசி அடையாளம். அப்ப நம்ம என்ன இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், கியாமத்து நாள் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்வது, நம்மளை திருத்திக் கொள்வதற்காக வேண்டி சில அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அல்லாரும் குரான்ல சில அடையாளங்களை சொல்றான். மூணு அடையாளத்தை அந்த பிராணிய பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான், யாஜூஜ் மாஜூஜ பத்தி குரான்ல சொல்றான், அது மாதிரி வந்துகிட்டு இந்த நெருப்பு புகையை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான், ஏன் ஈசாவுடைய வருகையை பத்தி கூட குரான்ல சொல்லிவிட்டான், மீதி ஒரு ஆறு அடையாளங்களை பத்தி ஹதீஸ்ல கூடுதலாக சொல்லப்படுகிறது. இந்த அடையாளங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடந்து முடியும் பொழுது உலகம் அழியும். இப்ப நம்ம வாழ்கிற இந்த காலம் வந்து அந்த அதற்கான மற்ற துணை அடையாளங்கள்லாம் நெருங்கிட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம இந்த அடையாளம் பெரிய அடையாளங்களுக்கு முன்னாடி வேற வேற அடையாளங்கள் சொன்னமே, பொம்பளை அதிகமாயிருவாங்க, விசாரம் பெருத்து போயிரும், தண்ணி அடிப்பாங்க, அது செய்வாங்க இது செய்வாங்க, ஆடை நெஞ்சு நிர்வாணமா இருப்பார்கள் என்னமோ சொன்னமே, இது மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம நிறைவேறிப்போச்சு. ரொம்ப குறைவா தான் நிறைவேண்டி வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல இந்த கடைசி அடையாளங்கள் ரசூலுல்லாஹி எச்சரிச்சாங்களே, அந்த காலம் அநேகமா நம்ம காலத்திலேயே நம்ம சந்தேக காலத்திலே வந்துடும்ங்கிற அளவுக்கு நெருங்கி இருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறோம்னு கேட்டா, நம்ம காலத்திலே இந்த அழிவு வந்துருமோ, அந்த அடையாளம் வந்துருச்சு சொல்லி வச்ச மாதிரி எப்படி மேட்சா புரிஞ்சுக்கிட்டு வருது, அல்லது நமக்கு அடுத்து நம்ம புள்ளக்குட்டி காலத்துல வந்துருமோ, ரசூலுல்லாஹிக்கு மாதிரி பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ரசூலுல்லாஹிக்கு காலத்துல அவர்கள் சொன்ன இத்தனை அடையாளங்கள் அவங்க காலத்துல நிறைய வரல, அப்பவே கிட்டேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹிக்கு. இப்ப நம்ம அதுல வந்து எவ்வளவு சொன்னது போல பார்த்துக்கிட்டோம், அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாம் ஒண்ணுக்கும் ஒண்ணு பண்ணு நடந்துகிட்டே இருக்குது, பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பெரிய அடையாளங்கள் அவர் சொல்லி காட்டின இந்த 10 நிகழ்வுகள் தான் நடக்க வேண்டி இருக்கிறது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த புனிதமிக்க ரமலான்ல நம்மளை முழுமையா திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமா பெற வேண்டிய பானை என்ன, படிப்பினை என்ன, இப்படி கேட்டுட்டு போறதுக்கு தான் இதுக்குதான் நம்ம வந்து உட்கார்ந்துருந்தோமா, இந்த புனித ரமலானை பயன்படுத்திக்கணுமா, இது பற்றி பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை எல்லாம் இன்ஷால்ல நம்ம நாளைய தினத்துக்கு விரிவான முறையில பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கடந்த 29 நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றி ஓரளவு நாம் அறிந்து கொண்டோம். இந்த முன்னறிவிப்புகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அறிவித்த பல முன்னறிவிப்புகள் அவர்கள் வாழும் பொழுது நிறைவேறியதை கண்டோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு சொன்ன முன்னறிவிப்புகள் அந்த தோழர்களுடைய காலகட்டத்திலேயே நிறைவேறியதையும் கண்டோம். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் இன்றைய தேதி வரை எத்தனை முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறி இருக்கின்றன, நிறைவேறுகிற தருவாயில் இருக்கின்றன என்பதையெல்லாம் பார்த்தோம். இறுதியாக இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் நிகழ உள்ள மிக முக்கியமான 10 அடையாளங்களை, 10 முன்னறிவிப்புகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த முன்னறிவிப்புகளில் இருந்து நாம் என்ன பாடத்தை பெற வேண்டும்? இந்த முன்னறிவிப்புகள் என்று சொன்னோமே, இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும், இதைத்தான் நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே ஒரு கதை கேட்பதற்காக வேண்டி இதை வந்து ரசித்து கேட்பதா, அல்லது இப்படியெல்லாம் சொன்னார்களே என்று பிரமித்து போய் நின்று விடுவதா, எதற்காக வேண்டி இந்த முன்னறிவிப்புகள் சொல்லப்படுவது என்று சொன்னால், இது நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், மனிதன் கண்டுபிடித்த மார்க்கம் இல்லை, மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை, அல்லாஹ்தான் இந்த மார்க்கத்தை வழங்கினான் என்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற சான்றுகள் தான் இந்த முன்னறிவிப்புகள். இது அல்லாஹ்தான் வழங்கினான் என்ற நம்பிக்கையை நாம் சந்தேகமாக கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற முன்னறிவிப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் மூலமாகவும் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் சொல்கிறான். அப்ப இந்த நம்பிக்கையை முன்னறிவிப்புகளை வந்து அறிந்த பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த முன்னறிவிப்புகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நம்மிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையை விட பல மடங்கு அதிகமான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். முன்பெல்லாம் சில சந்தேகத்தோடு கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கும், ஆழமாக வேறொன்றாக நம்பிக்கை இருக்கும், ஒரு காற்று அசைத்து போடுகிற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை பலவீனமாக இருக்கும். ஆனால் இப்போது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த வேதத்தை தந்திருக்கிறான்,
அல்லாஹ்தான் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ்தான் முகமது நபியை அல்லாஹ் தன்னுடைய தூதராக அனுப்பியிருக்கிறான் என்று ஒரு கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வகையில் நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் இந்த முன்னறிவிப்புகளை உங்களுக்கு சொன்னதற்கான நோக்கம். இந்த நோக்கத்தை இன்னும் நாம் உறுதிப்படுத்துவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருத்தூதர் மூலமாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறான் என்பதை ஒரு மேலோட்டமாக நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலே பத்ர் போர்க்களத்திலே நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சொல்ல வைத்தான். பலவீனமான நிலையில் இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். மக்காவிலிருந்து விரட்டப்படும் பொழுது நாம் இந்த மக்காவுக்கு திரும்பி வெற்றிகளாக வருவோம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அது மாதிரி திரும்ப வந்தார்கள் என்பதை பார்த்தோம். ரோமாபுரி இத்தாலி தோல்வி அடைந்த போது இந்த இத்தாலி மிகச்சிறந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே மகத்தான வெற்றியை பெறும் என்று சொன்னார்கள். அதுபோன்ற வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே இத்தாலி பெற்றதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது பார்க்கிறோம். அதே போல ஜாஃபர் அலி அல்லாஹ் அவர்கள், ஜெயித் இப்னு ஜெயித் அவர்கள், இப்னு ரபாஹா அவர்கள் ஆகியோர் கொல்லப்படுவார்கள் என்று சொன்ன செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோலவே நடந்ததை பார்த்தோம். நஜ்ஜாஷி என்ற அபிசீனிய மன்னர் கொல்லப்பட்ட செய்தியை, அவர் இறந்து போன செய்தி அன்றைய தினமே மதீனாவில் இருந்து கொண்டு எவ்வித தகவல் தொடர்பு சாதனங்களும் இல்லாத அந்த காலத்திலே அறிவித்து தாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்து காட்டியதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி மனிதர்களில் யாரும் என்னை கொல்ல முடியாது என்று அறிவித்து சர்வ சாதாரணமாக கொள்வதற்கான எல்லா வாசலையும் திறந்து விட்டார்களே, அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமில்லாமல் தமக்கு இப்போதுதான் மரணம் வரும், இந்த வருடத்திற்கு பிறகு தான் வாழ மாட்டோம் என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து அதுபோல நடந்த காட்சியை பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்வதற்காக சரித்திட்டம் தீட்டி உருவாக்கப்பட்ட அந்த தீய நோக்குடன் கட்டப்பட்ட பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்டு அதை அப்புறப்படுத்தினார்களே, அந்த முன்னறிப்பையும் பார்த்தோம். இது மாத்திரமில்லாமல் அபு லஹப் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் இஸ்லாத்திற்கு அவர் வளரே மாட்டார் என்று அறிவித்து அவர் அதுமாதிரி வராமலே மரணித்த ஒரு அற்புத நிகழ்ச்சிகளையும் பார்த்தோம். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய காலத்திலே வாழும் பொழுது சொன்னார்கள், சொன்னபடி அப்படியே நிறைவேறியது. இதுல ஒன்னும் நிறைவேறாம போயிருந்தால் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைங்கிற மாதிரியான பிரச்சாரம் வலுவடைந்து போயிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் தூதர் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் காலத்திலே இந்த அற்புதங்கள் நிகழ்த்து காட்டினார். இது ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருப்பதை பார்த்தோம். ஒரு பெண் தன்னந்தனியாக ஹலரமௌத்திலிருந்து சனா வரைக்கும் பிரயாணம் போவார் என்று சொன்னார்கள். அது நடந்த காட்சியை பார்க்கிறோம். அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் ஒரு கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள், அதையும் நாம் பார்த்தோம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் தான் தம்முடைய மனைவியர்களை முதலில் மரணிப்பார்கள் என்று சொன்னார்கள், அப்படித்தான் அவர்கள் மரணித்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் தான் தம்முடைய குடும்பத்திலேயே முதலில் மரணிக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள், அதுபோல ஆறு மாசத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் மரணித்ததை பார்த்தோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை ஏற்படுத்திய ரெண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்படவிருந்த மிகப்பெரிய யுத்தத்தை தடுத்து நிறுத்துவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதையும் பார்த்தோம். கிஸ்ரா என்ற மண் ஆட்சி அடியோடு அழிக்கப்படும், நீங்கள் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். பைத்துல் முகத்தஸ் வெற்றி பெறும் சொன்னார்கள். அதையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமின்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் இயற்கை மரணம் அடைய மாட்டார்கள், ரெண்டு பேரும் கொல்லப்படத்தான் செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவும் நிகழ்ந்ததை பார்த்தோம். ஒட்டகப் போர் நடக்கும் என்று சொன்னார்கள். அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொன்னார்களோ அது நிறைவேறியதை பார்த்தோம். கடற்படை என்றால் என்னவென்று இல்லாத ஒரு காலத்தில் கடற்படை உருவாகும், அதில் உம்மு ஹராம் என்ற பெண்மணியும் பங்கு வகிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் உருவாக்கப்பட்டு அதில் அவர்களும் பங்கெடுத்ததை பார்த்தோம். துருக்கி என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி வெற்றி கொண்டதை பார்த்தோம். முசைலமா அந்த அஸ்வத் போன்றவர்கள் எல்லாம் பொய்யர்களாக உருவாகி தங்களை இறை தூதர் என்று சொன்னதை பார்த்தோம். அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் முகமடியற்று போன காட்சியை பார்த்தோம். ஃபிரௌனுடைய உடல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பதாக திருமலை குர்ஆன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள். அவர்கள் மரணித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு 12-13 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த உடல் எடுக்கப்பட்டு இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு புதிய புதிய நவீன யுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடை வீதிகள் நெருக்கி நெருக்கி வந்துவிடும் என்று சொன்னார்கள். வீட்டில் இருந்து கொண்டே கொள்முதல் பண்ற அளவுக்கு இன்றைக்கு கடை வீதி வரும் என்று சொன்னார்கள். அது வரைக்கும் காட்சியை பார்க்கிறோம். உடம்புல மனிதன் உழைக்காமல் இருந்து சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமாகி கொழுப்பு வியாதி வந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது கூட நிறைவேறியதை பார்க்கிறோம். காலையிலே மூமினாக இருப்பவன் மாலையிலே மூமினாக மாட்டான் என்ற அளவுக்கு மனிதனை கெடுக்கக்கூடிய காரணிகள், அவனுடைய நம்பிக்கையை ஆட்டங்கான செய்யக்கூடிய காரணிகள் ஏற்படும் என்றார்கள். அதையும் பார்த்தோம். அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் என்றார்கள். ஒரு 100 ஆண்டுகள்
இதற்கு முன்னால் உள்ள வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நூற்றாண்டில் அத்தகைய பூகம்பங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் அதிகமாயிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தகுதியற்றவர்களிடத்தில் அதிகாரம் ஒப்படைக்கப்படும் பொழுது யுகமுடையவனாளுடைய கடைசி நாளில் ஏற்படும் என்றார்கள். அதுவும் நடப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மார்க்கம் கேமராள் வரைக்கும் எவ்வளவுதான் சீர்கட்டு போனாலும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் எப்போது நிலைத்திருக்கும் என்று சொன்னார்கள். அதுவும் இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் அலட்சியமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தித்தான் சைத்தான் வெற்றி பெறுவாங்க தவிர அவர்களை வந்து பலதிலே நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றிவிட மாட்டாங்க என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். முஸ்லீம் சமுதாயத்தில் பலவிதமான பின்னடைவுகள் ஏற்படும் என்பதை சொன்னார்கள். ஹராமான விஷயத்தில் அவர்கள் கணக்கிலே கொள்ள மாட்டார்கள். சர்வசாதாரணமாக ஹராமை செய்வார்கள் என்று சொன்னார்கள். செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலை பெருமைக்கு கட்டுவார்கள் என்று சொன்னார்கள். அதன்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னோர்களுடைய வழிமுறைகளை வரிக்குவதை அப்படியே பின்பற்றுவார்கள் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். பேச்சையை பழைப்பாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அது இருக்கிறதை பார்க்கிறோம். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்வார் என்று சொன்னார்கள். அதையும் பார்க்கிறோம். அல்லாவுடைய தூதர்மையிலே போய் சொல்வார்கள் என்று சொன்னார்கள். அது இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரி பெண்கள் அதிகமாவார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தாய்மார அதிகமாக விட்டாலும் அதிகமாவதற்குரிய காரணிகள் ஏற்பட்டு விட்டதை பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு அவர் ஒரு பெண் தன்னுடைய தாய்க்கு எஜமானி ஆவார் என்று சொன்னார்கள். அது இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் எல்லாம் மிக உயரமான கட்டிடங்களை எழுப்புவார் என்று சொல்லி அந்த கீழே கிடப்பவர்கள் மேல வருவதையும் சொல்கிறார்கள். கட்டிடங்கள் உயரமாக எழுப்பப்படும் என்ற முன்னறிப்பையும் சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம். அரபு பிரதேசத்தில் நதிகளும் சோலைகளும் உருவாகும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கண்கூடாக நடப்பதை பார்க்கிறோம். காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். அது அப்படி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொலை அதிகமாகிவிடும். விபச்சாரம் பெருகிவிடும். ஆடை அணிந்து நிர்வாகிகளாக இருப்பார்கள். பெண்கள் மதிப்பில்லாமல் போய்விடுவார்கள். குதிரைகளுக்கு கூட மதிப்பில்லாமல் வேறு வேறு ஆயுதங்கள் உருவாகிவிடும் என்று சொன்னார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடப்பதை பார்க்கிறோம். பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு கணிகள் பெருவாகிவிடும். ஒரு சின்ன கணி ஒரு கணியை பலர் சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் இன்று கண்டுபிடித்திருக்கிறான். இதெல்லாம் கூட ஏற்படும் என்று பெருமானார் சல்லா செல்லம் சொன்னார்கள். அது நடக்கிறத இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலமெல்லாம் கடந்து பெருமானார் சல்லா செல்லம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடக்கிற பல முன்னறிப்புகள் திருக்குறான் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் பதினாறு கூட்டாண்டு யாரும் அழிக்க முடியல. அழிப்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் முஸ்லீம்கள் எத்தனை யுத்தங்கள் எதிராலும் கூட அந்த குரானை அழிக்க முடியல. அல்ல அவர்களை பாதுகாத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எனக்கு பின்னால் நிறைய பொறியர்கள் தங்களை நபி என்று சொல்வார்கள். இந்த மார்க்கத்தில் இருந்தே சொல்வார்கள். நபி இல்லை என்று தெரிந்து கொண்டே தன்னை நபி என்று சொல்வார்கள் என்று சொன்னார்கள். அத்தகைய பொய்யர்களையும் நாம் கணக்கென்றே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் புனிதமிக்க மக்கா நகரம், இது இறைவனுடைய அடைக்கலம் பெற்ற பூமி, இதை எவரும் வெல்ல முடியாது, எவரும் மறைக்க செலுத்த முடியாது என்று பெருமானார் சல்லா சொன்னார்கள். அது இன்றைக்கு அன்று பெருமானார் சல்லா செல்லம் சொன்ன காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பதினாறு நூற்றாண்டுகளாக அது அபய பூமியாக இன்றும் காட்சியளிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஜம்ஜம் என்ற நீரை புனிதமிக்க நீர் என்று பெருமானார் சல்லா அலிசலம் அறிவித்தார்கள். அந்த புனிதத்தின் அடிப்படையை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வந்து பயன்படுத்தப்பட்ட பிறகும் கூட அது குறையவில்லை. பாலகணத்தில் ஒரு அதிசய நீர் ஊற்றாக கெட்டுப்போகாத தண்ணீரை கொண்டதாக இருக்கிற ஒரு அதிசயத்தை இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அறிவியல் ரீதியாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான முன்னறிவிப்புகளை சொன்னார்கள். இன்னும் காலரா மதீனாவுக்கு வராது என்று அற்புதத்தை சொன்னார்கள். பதினாறு நூற்றாண்டுகளாக காலரா நுழையாத ஒரே பூமியாக மதீனா நகரம் இருக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிற விஞ்ஞான முன்னேற்றங்களை எல்லாம் கூட அவர்கள் சொன்னார்கள். தாவரங்களுக்கு கூட ஜோடி இருக்கு என்று சொன்னார்கள். இன்னும் ஒவ்வொன்றிலும் ஜோடி இருக்கு என்று சொன்னார்கள். அதை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடல்களுக்கு இருக்கிற திரை இருக்கு என்று சொன்னார்கள். அதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம். உலகம் படைக்கப்பட்டது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறார்கள் அப்படியே சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். பூமி உருண்டை என்று சொல்கிறார்கள். அதை அன்றைக்கு சொன்ன அதிசயத்தை பார்க்கிறோம். தேனீக்கள் தேன் சேமிக்கிற விதத்தை பற்றியும் அது எப்படி வெளியேற்றுகிறது என்பதை பற்றியும் கூட திருமலை குரான் என்ன சொன்னதோ அதைத்தான் இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பால் உற்பத்தி நாம் குறிக்கிறோமே, இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை இருபதாம் நூற்றாண்டில் வாழக்கூடிய ஒருவன் எப்படி சொல்வானோ, வாழக்கூடிய விஞ்ஞானம் எப்படி சொல்லுவானோ அப்படியே வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து போட்டு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். வானத்தை நோக்கி பிரயாணம் செய்யலாம் என்று சொல்லுகிற திருக்குறள் போகும்பொழுது ஏற்படுகிற அனுபவம் எப்படி இருக்கும் என்பதையும் சேர்த்து சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த உலகம் இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் 12 மாதம் தான் என்று இன்றைக்கு சந்தேகம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதங்கள் இன்னைக்கு 12 என்று சொல்லி இந்த அதிசயத்தையும் கூட பூமி எவ்வளவு நாள ஒரு சூரியனை சுற்றி வருகிறது
அப்படிங்கிற கணக்கு கூட அவ்வளவு துல்லியமாக அன்றைக்கு சொன்ன காட்சியை பார்க்கிறோம். இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருகிறது என்று சொன்னார்கள், சுருங்கி வருகிறது. தண்ணீர் நிலத்தடி நீர் எவ்வாறு சேமிக்கப்படும் சொன்னார்கள், அது இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நீ ஆகாயத்தில் எவ்வளவு மேல போனாலும் பூமிக்கு கீழே உன்னால வந்து ஒரு மலை உயர அளவுக்கு கீழே போக இயலாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழங்கப்பட்ட திருமலை குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. அது இன்னைக்கு ஒரு ஜனாலையும் அதை மீற முடியல, மீறி செஞ்சு காட்ட முடியல என்ற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நிறைவேறாத சில முன்னறிவிப்புகளையும் உங்களுக்கு சுட்டி காட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். இது எதுக்கு நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் நாம் தேடி பார்த்து நமக்கு கிடைத்த ஒரு சில முன்னறிவிப்புகள். இதையெல்லாம் தாண்டி இருக்கின்றே உழைத்தால், இருக்கின்றே பாடுபட்டால், வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குமோ, இதெல்லாம் வந்து நம்முடைய சித்தருக்கு ஏற்றவாறு நம்ம வந்து இப்படி ஒரு தலைப்பின்கிறையெல்லாம் இந்த புத்தகத்திலும் கிடையாது. நாம வந்து ஒண்ணுமே தேடி பார்த்து என்னென்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கு என்று நம்ம ஒரு சின்ன ஒரு உழைப்புல கிடைத்த தகவல் தான் இவ்வளவு. இதற்காக இன்னும் அதிகமாக மற்றவர்கள் உழைப்பார்களே, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்புகள் இன்னும் கணக்கு வழக்கு இல்லாமல் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நிரூபிக்கக்கூடியதை பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன ஏற்படணும் கேட்டபடி பெருமிச்சு இந்த காலத்துக்கு விடுறதுக்கா, நாங்க கரெக்டான மார்க்கத்தில் பெருமரிச்சுக்கிறதுக்கா, இல்ல இந்த தக்குவாவை உண்டாக்குவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்ட மார்க்கம் இது. அல்லக்கும் தத்தக்கும், உங்களுடைய இரகசியத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை இது உண்டாக்க வேண்டும். இந்த முன்னு குரான் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க மார்க்கத்தில் இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். உண்மை இது அல்லாவுடைய மார்க்கம் தான், இது எந்த சந்தேகமும் இல்லை என்று நீங்கள் சந்தேகமாக நம்பணும். இது அல்லாவுடைய மார்க்கம் என்று நீங்கள் நம்பிவிட்டீர்களே ஆனால், சந்தேகமாக நம்பிவிட்டீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரண்டு விட வேண்டும். வெறும் செயல்முறை இல்லாத ஒரு நம்பிக்கை வந்து நம்பிக்கையே கிடையாது. செயல்முறையோட மாட்டாளாம், இது அல்லாவுடைய வேதம் தானே, அல்லாவுடைய வேதம் தானே, அப்ப அல்லாஹ் சொல்றபடி செய்வேன் செய்ய மாட்டேன், இதுக்கு பேர் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நெசமாக நம்மள்கிட்ட ஊடுருவிட்ட உண்மை என்று சொன்னால், நம்பிக்கை அதிகமாகிவிட்டது உண்மையாக இருக்குமே ஆனால், நம்பிக்கை அதிகமானால் அதனுடைய ரிசல்ட் வெளியே தெரியணும். ஆழமா வந்து ஒரு விதை வந்து வேறு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால், அதுக்கு ஆழமா மேல வந்து செடி வளரணும். வேறு பிடிச்சிருச்சு வேறு பிடிச்சிருச்சுன்னு சொல்வதாக இருந்தால், வேறு பிடிக்கப்பட்ட பிறகு மேல என்ன செய்யணும், பூமியை கிழித்துக் கொண்டு அது முறைக்கணும், வளரணும், காய்க்கணும், பூக்கணும், பயன் தரணும். அப்பதான் கீழே வேறு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஈமான் என்ற இந்த நம்பிக்கை, இது அல்லாவுடைய மார்க்கம், இது அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர், இது அல்லாவுடைய வேதம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிந்தது உண்மையாக இருக்குமையானால், அல்லாஹ் ஒன்னு சொன்னால் அதுக்கு எதிராக உலகமே திரண்டாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. அல்லாவுடைய ரசூல் ஒன்னை சொன்னால் அதுக்கு எதிராக உலகத்தில் அம்பு சக்தியிலும் சேர்ந்து கட்சி கட்டினாலும் சரி, அதை தூக்கி எறிகிறது நீங்க தயாரா இருக்கிறீங்க. அல்லாவுடைய எந்த அல்லாவுக்கு முன்னாடி நிறுத்தப்பட போகிறோமோ, எந்த அல்லா நம்ம விசாரிக்க போகிறானோ, எந்த அல்லா நம்மை நரகத்தில் தூக்கி போடவும் சொர்க்கத்திலே உன்னை தள்ளவும் சக்தி பெற்றவனாக இருக்கிறானோ, அந்த அல்லாவுடைய வார்த்தை என்று நீங்கள் நட வேண்டும். இந்த நம்பிக்கைக்கு பிறகு உங்களை சோதிப்பதற்காக உங்களை நீங்களே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு நம்பிக்கை ஆழமாக இருக்குமே ஆனால், நம்முடைய தொழுகையில் நம்மிடத்தில் இருந்த அலட்சியம் மாற வேண்டும். ரமலானுக்கு பிறகு பள்ளி வாசல்கள் முன்பு இருந்ததை விட கூடுதலாக நிரம்பி வழிந்து வலிமையானால் நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது என்று அர்த்தம். வரலான காரியங்கள் மாத்திரம் இல்லாமல் சுண்ணத்தான காரியங்களிலும் நம்முடைய கவனங்கள் அதிகமாக இருக்குமே ஆனால் நம்பிக்கை ஆழமாக வேறொன்று இருக்கிறது என்று அர்த்தம். பொருளாதாரத்தை திரட்டுகின்ற நேரத்தில் ஹராமான வழிகள் என்னென்ன இருக்கிறது என்று மார்க்கம் சொல்கிறதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, அல்லாஹ் ரிசுக்கு தரக்கூடியவன், செல்வம் தரக்கூடியவன் அல்லாஹ், அவன் தந்தா என்ன தருகிறான் எனக்கு போதும், செல்வத்தை தராவிட்டாலும் நான் ஹராமான வழியிலே சம்பாதிக்க மாட்டேன் என்று சங்கற்பம் செய்து வட்டி, ஏமாற்றுதல், கலப்படம், மோசடி, பொய் சொல்லுதல், உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று விற்கிறது என்பது போன்ற பொருளாதார சுரண்டல்களிலிருந்து நீங்கள் விடுபடல என்று சொன்னா, இதெல்லாம் பேருக்கு கேட்டிருக்கேன்னு அர்த்தம். இந்த காவில் வாங்கி இந்த காவில் விடுவதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கிடையாது. அப்ப பொருளாதார நிலையில் உங்களுடைய நடவடிக்கைகள்ல பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். உங்களுடைய சொந்த வாழ்க்கை, குடுக்கல் வாங்கல், கல்யாணம் காட்சி எல்லாத்திலையும் திருமணம் நடத்துகிறீர்களா, சிக்கனமாக நடத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீங்கள் பெருமைக்காக, ஆடம்பரத்திற்காக திருமணம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை மகிழ்கிறது என்று சொன்னார்கள் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் இதை சொன்னார்கள், சொன்னவர் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று
உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய திருமணங்கள் எளிமையாக இருக்க வேண்டும், மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். குரானுடைய கட்டளை ஆத்துன்னிசா சது காட்டுகின்ற நிகழா, பெண்களுக்கு மகர் தொகையை மனமோடு வழங்கிவிடுங்கள். திருக்குறானுடைய கட்டளை, எந்த குரானிலும் எந்த ஹதீஸிலும் பெண்களிடத்திலும் நீங்கள் சீர் வாங்குங்கள், சீராட்டு வாங்குங்கள், வரலட்சணை வாங்குங்கள், அது வாங்குங்கள், நகை வாங்குங்கள், கார் வாங்குங்கள் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள் குறுங்கள் என்றுதான் சொல்லப்படும். விருந்து கூட நீ கூட என்று சொல்ற மார்க்கம், திருமணத்தின் போது கொடுக்கிற விருந்தை கூட மாப்பிள்ளை தடையிலே சுமத்துகிற ஒரு மார்க்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியுமையானால் வரதட்சணை வாங்காத திருமணங்கள் அதிகமாக பெருக வேண்டும். அதெல்லாம் பெருகலன்னா இதெல்லாம் கேட்டு வேலை இல்லைன்னு இருக்கும். அதெல்லாம் பெருகலையா? நேத்து மாதிரி ஏற்படா காசுன்னு வந்து விழுந்துருவேனா, பணம் வந்தவன மறைஞ்சிருவேனா, அப்ப நம்ம வரலன்னு அர்த்தம். இது மாதிரியான எல்லா விஷயத்திலையும் கொடுக்கல் வாங்கல இருந்து, திருமணத்துல இருந்து, புள்ள பிறந்ததுல இருந்து, கர்மாவில இருந்து, அடக்கமன்றத்தில் இருந்து, என்ன காரியம் நடந்தது, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டானே, ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், மா கான லி மூமினின் வலா மூமினத்தின், மூமினான ஆணுக்கும் உரிமை இல்லை, மூமினான பெண்ணுக்கும் உரிமை இல்லை. என்ன பேர் உரிமை இல்லை? இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி உத்தரவு போட்டு விடுவார்களேயானால் அவர்களுக்கு சுயநிற்பம் கொள்கிற அதிகாரம் இல்லை. நீங்க மூமின் என்பது உண்மையாக இருந்தால், இதை நம்புறது நெசமாக இருந்தால், அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ணிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க, இதுக்கு பிறகு எங்களை எங்களுக்கு கேள்வி பிடிக்கிறேன் அதெல்லாம் பேசக்கூடாது, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பேசக்கூடாது. கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன கட்டுப்படுவோம், இன்பத்திலும் கட்டுப்படுவோம், துன்பத்திலும் கட்டுப்படுவோம், கஷ்டத்திலையும் கட்டுப்படுவோம், சுகமா இருக்கும்போது கட்டுப்படுவோம் என்று வருவதுதான் ஈமான். அதான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இன்னமா காண கவுலர் முமின், முமின்களுடைய பேச்சு என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், அங்க கூலு சமையனா செவிகிட்டோம் கட்டுப்பட்டோம். யாரெல்லாம் உன் வார்த்தையை செவிகிட்டோம் கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் வார்த்தையை செவிகிட்டோம், உன்னை கட்டுப்படுறோம், செயல்படுறோம். சும்மா ரசூலுல்லாஹ் வந்து மேடை போட்டு புகழ்வதால், அல்லாஹ்வை பாராட்டி பேசுவதால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெருமையை மேடைகளில் முழங்குவதால் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் இஸ்லாத்த நம்பிக்கை இல்லாத எத்தனை மேடை நாட்டு அறிஞர்கள் பேசிட்டு போயிருக்கலாம், ஆனா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. பேசுவதில்தான் இஸ்லாத்தை பெருமை உங்களால் காட்ட முடியும் என்று சொன்னால், இப்படி பேசுகிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஏற்றிருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இதை தம்பட்ட அடிக்கிறதை விட்டு விடுங்கள், உங்கள் மார்க்கம் சிறந்தது என்று தம்பட்ட அடிக்கிறதை விட்டுட்டு வாழ்ந்து காட்டுங்கள், இது வாழ்க்கை நெறி என்று காட்டுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு செயலின் மூலமாக பிரச்சாரம் செய்து காட்டுங்கள். உங்களுடைய இஸ்லாம் செல்லபடி மூட நம்பிக்கை கலைந்து, ஊட்டிகத்தை கலந்து கலைந்து, கபர் வழிபாட்டை ஒழிச்சு, தட்டு தாயத்துகிற தூரம் எரிஞ்சிட்டு ஒரு பியூர் முஸ்லீமாக நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்களே ஆனால், ஆயிரம் ஆண்டு பிரச்சாரம் செய்கிற பலனை விட இது கூடுதல் பலனை தரும். ஆயிரம் ஆண்டுகள் கத்தினால் எவ்வளவு மக்களை வென்றெடுக்க முடியுமோ அதை விட அதிகமான மக்களை 10 வருஷம் முஸ்லீமாக நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்களே ஆனால் வென்றெடுக்க முடியும். அத்தகைய ஒரு நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முன்னறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டன. உங்கள் கண் முன்னே நிறுத்தி அல்லாஹ் சொன்ன நிறைவேறத காட்சியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படியே நிறைவேறதை பாருங்கள் என்று சொல்லும் பொழுது, இது நம்ம உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், பெரிய பாக்கியம், கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், தியானம் பண்ணாமல், அடிவுரை வாங்காமல் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்துட்டா கடைபிடிக்கிறதையாவது ஒழுங்காக நடப்போம் என்று ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு உறுதிமொழியை எடுத்து இந்த கொள்கையில கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை அப்படியே பேணி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாக்குதாவான அலஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.